அனைவருக்கும் வணக்கங்கள். நா. முத்துக்குமார் அவர்களின் கவிதைகளை வாசிக்கவிருக்கிறேன். அண்ணன் நா. முத்துக்குமாரின் கவிதைகளின் நிலம் பெரிது. அதில் ஈரம் வாய்ந்ததாகவே இருந்திருக்கிறது. அந்த ஈர நிலத்தில் உதிர்ந்த மலர்களாக அவரின் மனமும் வரிகளும் இன்றும் நமக்கு வாசம் வீசிக்கொண்டே இருக்கிறது. நுகர்தலும் நுகர்தல் நிமித்தமும் அழகானது என்பதை வலியுறுத்தி கொண்டே இருக்கிறது அவரின் வரிகள். இன்னைக்கு அவருடைய தொகுப்பான பட்டாம்பூச்சி விற்பவன் அப்படின்ற தொகுப்பிலிருந்து சில கவிதைகளை உங்களுக்காக நான் வாசிக்கவிருக்கிறேன். பட்டாம்பூச்சி விற்பவன். 13 வயது இருக்கும் பாலத்தின் அருகே பார்த்தேன் அவனை. நேற்று பூக்கடை, போன வாரம் பஜார் வீதி என இடம் மாறுதலே குறிக்கோளாய் இருக்கிறது அவன் வாழ்வு. குடையை மல்லாத்தி அதில் பரப்பியிருந்தான் சரக்கை. எடுப்பவர் கையில் வண்ணம் தொலைக்காமலும் சிறகின் இயல்பை மறந்த நிலையிலும் இருந்தன பட்டாம்பூச்சிகள். அடிவயிற்றில் மெழுகு பூசி கூவி விற்றும் விடுகிறான் அவ்வப்போது ஒன்றிரண்டை. சின்ன வயதில் பிடிக்கு தப்பியதை இப்போது பிடித்தாய் எல்லோருக்கும் கர்வம். அலமாரியோ சுவரோ இனி ஆவலோடு வந்து ஏமாறப்போகின்றன வீட்டு பல்லிகள். பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் ஒவ்வொரு முறை வீடு மாற்றும் போதும் இழந்து விடுகிறோம் இதையாவது. பாட்டிக்கு பாக்கு வெட்டி, தம்பிக்கு தீப்பெட்டி படங்கள், கிழித்து ஒட்ட வைத்த கட்டுரை நோட்டு, அப்பாவுக்கு ஆபீஸ் போக வசதியாய் அருகிலேயே பேருந்து, எனக்கு ஆடு சதை தெரிய கோலம் போடும் எதிர்வீட்டு பெண், மற்றும் கம்யூனிசம் முதல் காமசூத்ரா வரை பேசும் டீக்கடை நண்பர்கள். ஒரு கிராமத்து கிரிக்கெட். தென்னை மட்டையில் செதுக்கிய பேட், சைக்கிள் டியூபில் செய்த பந்து, ஆடா தொடை குச்சிதான் ஸ்டெம்பு. விதிகள் எதுவும் யாருக்கும் தெரியாது. மட்டையில் பட்டால் ரன், குச்சியில் பட்டால் அவுட். பள்ளியில் படிப்பதால் விசேஷ கவனிப்பெனக்கு. எல்லாம் தெரிந்ததாய் எல்லோரும் நினைத்தாலும் ரொம்ப நாள் வரை கவாஸ்கருக்கும் கபில் தேவுக்கும் வித்தியாசம் தெரியாது. சமயத்தில் ஆட்டம் சுவாரஸ்யமாய் போகையில் நிறைய பந்துகள் சிறைப்பட்டிருக்கின்றன நாயக்கர் தோட்டத்து நீரில்லா கிணற்றில். 7-star டீம் என்று வளரத் தொடங்குகையில் வாழ்க்கை திசை மாற நகரத்தில் மேற்படிப்பு. சிலிப்பு தெரியலையா, நீ எல்லாம் பந்து பொறுக்க கூட லாயக்கில்லை. சக மாணவர்களின் கேலிக்கிடையில் இருந்த ஆர்வமும் போயிற்று. இப்போதெல்லாம் கலைப்பது உறுதி, சுப்பிரமணிய சுவாமி பேட்டி, அண்ணியுடன் தொடர்பு, தம்பி படுகொலை, செய்திகள் நடுவே கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி என படிக்கையில் புன்னகைப்பதோடு சரி. விமானமும் நானும். விமானத்திற்கும் எனக்கும் உள்ள தொடர்பு ஒரு சில கணங்களில்தான் நிகழ்ந்திருக்கிறது. என் ஊரிலும் வயலுண்டு என்றாலும் இறங்கியதில்லை இதுவரை எந்த விமானமும். நினைவு தெரிந்தேன் சின்ன வயதுகளில் தாழப் பறந்த ஹெலிகாப்டர்கள் பின்னால் ஓடியிருக்கிறேன். சென்னைக்கு செல்கையில் மீனம்பாக்கத்தை கடக்கும் அபூர்வ வினாடிகளில் விழிவறிய வியந்து ரசித்திருக்கிறேன். திருவிழாவை முன்னிட்டு சென்ற வாரம்தான் விமானத்தில் ஏற வாய்ப்பு கிட்டியது. என்றாலும் கோயில் கோபுர விமானமெல்லாம் விமானமா என்ன? இன்றைக்கும் கைக்குழந்தையோடு பேருந்தில் பயணிப்பவர்களுக்கு எழுந்து இடம் கொடுக்க ஆள் இருக்கிறது. இன்றைக்கும் பகலில் விளக்கெறியும் மோட்டார் சைக்கிளுக்கு செய்கை காட்டுகிறார்கள். இன்றைக்கும் ஸ்ருதி சேராமல் பாடும் பிளாட்பார பிச்சைகளுக்கு சில்லறை விழுகின்றன. இன்றைக்கும் புழக்கத்தில் இருக்கிறது ஐயோ பாவம் என்கிற வார்த்தை. தையல். வயது முற்றிய கொலுசுக்கால்களின் உஷ்ண உரசலை, அதற்கும் மீறிய அந்தரங்க வலிகளை, சக ஆணின் சபல பார்வையால் வேகமாய்ச் சுற்றிய விரல்களின் கோபத்தை, சிரிப்புடன் சிதறிய துணிகளின் துணுக்கை என பனி கொட்டும் இரவில் எல்லாம் யோசித்தபடி விழித்து கொண்டிருந்தது ஏற்றுமதி நிறுவனத்தின் தையல் இயந்திரம். தொடரும் இயக்கம். எப்படியாவது நேர்கிறது விபத்தை எதிர்நோக்க. இம்முறை சில காய்கறிகள் தேங்கிய இரத்தம், ஓரமாய் மூளை, சற்று தள்ளி மூளைக்குரியவர்.
பார்த்தவர் பேச்சும் உறவினர் அழுகையுமாய் தொடரும் இயக்கம் என் தலை தடவ பத்திரமாயிருந்தது. தற்செயலாய் பார்க்கையில் அனைவரும் தடவிக்கொண்டிருந்தனர் அவரவர் தலையை. பள்ளி தண்டவாள துண்டு காற்றில் ஒலி எழுப்ப ஆரம்பம் அதன் இயக்கம். நீராறும் கடலுடுத்த பாடத் தொடங்குகையில் டியூஷன் எடுத்த களைப்பில் கொட்டாவிடும் வாத்தியார்கள். மரபெஞ்சில் பெயர் செதுக்கி முத்திரை பதிக்கும் மாணவர்கள் இன்ஸ்பெக்ஷனுக்காய் வாங்கிய கட்டுரை நோட்டு அடுத்த மாதம் எடைக்கு வர அட்டையுடன் காத்திருக்கும். தெற்கு மாட வீதி கோபுரத்து கிளிகள் பஞ்சம் பிழைக்க பறந்து போய்விட்டன. இடப்பக்கம் மதில் சுவரின் நாமக்கோடுகளின் மேல் 4+4 போஸ்டர் தரிசனம். வடக்கயிறு புண்ணியம் போய் இயந்திரம் உதவியால் வலம் வருகிறது ராட்சத மரத்தேர். சோமாவுக்கும் சாமாவுக்கும் ஸ்டேட்ஸில் வேலை கிடைத்து வாழ்க்கை வெளிச்சமாக மூலவர் இன்னும் கர்ப்பகிரகத்தில் இருட்டில். மார்கழியின் காலைகளில் தெருவடைந்த புள்ளிகளும் கோலமிடும் குமரிகளும் காண கிடைப்பதில்லை. இப்போதெல்லாம் கோலத்தை கொட்டாவிட்டபடி இரவில்தான் போடுகிறார்கள். சூழல்கள் திசை மாற தெரு மட்டும் இப்போதும் தெற்கு மாட வீதி. ஆயத்தம் கார்னாட் தீரத்தை விட்டுவிட்டு கலா ஐ லவ் யூ என எழுதுகிறான் வசந்த். சுருள் சுருளாய் புகைவிட்டு மூட்டு வளையம் வெறிக்கிறான் சுரேஷ். டெக் ரிப்பேர் இல்லை என்றால் ப்ளூ ஃபிலிம் போட்டிருக்கலாம் என புலம்புகிறான் கண்ணன். எஃப்எம்மில் பாடல் கேட்டபடி நான் ஓரிருவர் பால் சாப்பிட கொட்டாவியுடன் புறப்பட்டார்கள். அடுத்த மாத தேர்வுக்கு படிக்கத்தான் வந்தோம் என்றாலும் எந்த குரூப் ஸ்டடீஸில் யார் படித்தார்கள்? மனுஷிகள் மனுஷிகள் கள்ளுக்கடையில் சால்னா விற்பவள் கெட்ட வார்த்தை துணையால் காத்து கொள்கிறாள் கடையையும் கற்பையும். 10 வருடமாய் மிளகாய் தூளுக்கு மத்தியில் மதுக்குப்பிக்கு மறைத்து பாண்டிச்சேரியிலிருந்து கடத்தி விற்க முடிகிறது பேச்சியம்மா கிழவியால். வாசனையாக பேசி ஐயர் திருவிலும் விற்றுவிடுகிறாள் கருவாட்டுக்காரி. கைக்கும் வாய்க்குமாய் வாழத்தான் செய்கிறார்கள் இவர்களும். இன்னமும் கால் மாற்றி கால் வைத்து மெல்ல இடம் பெயரும் மிரட்டலும் இல்லாமல் பணிதலும் இல்லாமல் தன் இருப்பு வெளிக்காட்ட அவ்வப்போது ஒரு சிறு எம்புதல் கவ்வுதலுக்கு தயாரான மென்தொடையில் கூட்டத்தை கூப்பிட குரல்களின் ஆயத்தம் பேரப்பிள்ளைகளின் உறுப்புகளை அறுத்து போடுவதாய் சொன்ன பாட்டிகளின் வெற்றிலை கரைப்படிந்த சொற்களை நம்பி காத்திருக்கின்றன அப்பாவி காக்கைகள். பதிவுகள் மலை உச்சி பாறையில் கல்லூரி மரக்கிளையில் தியேட்டர் சேரில் புழுதி படிந்த கார் கண்ணாடியில் போன்ற பலவற்றில் சந்தோஷமாய் எழுதிய என் பெயர் குறுகி போனது கடன் பத்திரத்தில். நல்ல சாவு இதோ அதோ என்று இழுத்து கொண்டிராமல் பக்கவாதம் வந்து படுக்கையில் கழியாமல் எல்லோருடனும் பேசி சிரித்து தூங்கிய இரவில் செத்துப்போனார் தாத்தா. ஒப்பாரியினூடே மூக்கை சிந்தி சுவற்றில் தடவி பாட்டி சொன்னாள் நல்ல சாவு. அம்மாவின் கரிச்சுவர் ஒவ்வொரு பொங்கலுக்கும் வெள்ளையடித்தாலும் மீண்டும் தன் முகத்தில் கறி பூசிக்கொள்கிறது சமையலறைச்சுவர். அம்மாவுக்கும் அதுக்கும் அந்யோன்யம் அதிகம். அம்மாவுக்காய் அழுகிற ஈர விறகுகளின் புகைச்சோகம் தாங்கி மேலும் கருக்கும் அது. தினசரி பால் கணக்கு சீட்டு போக தள்ளு என அம்மா அதன் முகத்தில் அடிக்கடி வரைந்து அழகுகள் சேர்ப்பாள். அக்காவுக்கு இவற்றிலிருந்து சீக்கிரம் விடுதலை. கல்யாணமானதும் கேஸ் குக்கர் சுவரில் டிஸ்டம்பர். சுவர் விடுதலை மட்டும் பெண் விடுதலை என்றால் அம்மாக்களை விட அக்காக்கள் அதனை அடைந்து விட்டார்கள். சில கேள்விகள் முதிர்ந்த மழை நாளில் தொலைக்காட்சி பார்ப்பவனை தேநீர் கேட்டதற்காய் செல்லமாய் கோபிக்கும் சினுங்களை ரசித்ததுண்டானி. கூட படிக்கும் கிராமத்து தோழியிடம் என் அண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும் என்று ஜாமண்ட்ரி பாக்ஸ் நிறைய நாவல் பழம் வாங்கி வந்து மண்ணுதிரா பழத்தை ஊதி தரும் அன்பில் உணர்ச்சி வசப்பட்டதுண்டானி. என்
அண்ணன் என்றவள் சக தோழிகளிடம் அறிமுகப்படுத்துகையில் வெட்கத்தால் மௌனித்து தலைகுனிந்திருக்கிறாயா? தென்னங்கீற்றுக்குள் சடங்கான வெட்கத்தில் அவள் கண்ணம் சிவக்கையிலே உனக்கும் அவளுக்கும் இடையில் தோன்றிய நுண்ணிய இழைகளை அறுத்ததுண்டானி? கிளிப்பச்சை என்றவள் ஆயிரம் முறை கூறியும் பாசி கலரில் வளையல் வாங்கி வந்து வசைப்பட்டிருக்கிறாயா? மிக சாதாரணமாய் கேட்டுவிட்டாய் நண்பா. உனக்கென்ன, அக்காவா தங்கையா? கஷ்டப்பட்டு சம்பாதித்து கல்யாணம் பண்ணித்தர ஒரே பையன் என்று. எனில் கஷ்டப்பட்டு சம்பாதித்து கல்யாணம் பண்ணித்தர மட்டுமா அக்காவும் தங்கையும்? இட்லி புத்திரர்கள். இட்லிகள் மென்மையானவை, வெதுவெதுப்பானவை, சைபர் சைபராய் வட்டக்குழியில் வெந்தவை, திடப்பொருளாய் தோன்றி இழகிய நிலையில் திரவமாகி வெப்பத்தால் இறுகியது அதன் உருவம். மிக முக்கியம், இட்லிகள் கொள்கைகள் அற்றவை. சாம்பாரில் மிதவையாகவும் சட்னியில் துவையலாகவும் ஏதுமற்ற பொழுதுகளில் எண்ணெய் மிதக்கிற மிளகாய்த்தூளில் துணுக்கெனவும் எதனுடனும் அமையும் இட்லிகளின் கூட்டணி. கம்ப்யூட்டர் சிப்ஸ் விற்கிற அந்நிய நாடுகளில் உள்ளூர் இட்லிகளுக்கு மதிப்பு அதிகம். மேலும் இட்லிகளை அக்ரிணை என்று அர்த்தப்படுத்த முடியாது. அவை குட்டி போட்டு பாலூட்டும் இனத்தை சார்ந்தவை. கைக்கிளை. தார் உஷ்ணம் கால் நுழைய சூழல் மறந்து நடுத்தெருவில் புணரும் நாய்களை கல்லால் அடித்து கலை. ஒரு பூ துறந்து விண்ணிடை புணர்ந்து பின்னொரு பூ போகும் வண்ணத்து பூச்சிகள் பிரித்து அதன் சந்தோஷ வர்ணனைகளை விரல்களின் குழை. ஜோடி கிளிகளில் பெண் கிளியை மட்டும் விட்டு விடுதலையாக்கி ஆண் கிளியின் வெறித்த பார்வைக்கு தடித்த கம்பிகளை சிநேகமாக்கு. மழைக்கால தவளைகளின் தாம்பத்திய கூச்சலுக்கு பாம்புகளின் கனவை பரிசாகத்தா. விவஸ்தையற்று மனைவி கையிடுப்பை சுற்ற ஸ்கூட்டரில் செல்பவன் அடுத்த சிக்னலுக்குள் விபத்தில் சிக்கி மண்டையை போட மண்டியிட்டு பிரார்த்தனை செய். அக்கம் பக்கம் யாரும் இல்லை என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு இப்போது சொல். துக்கம் தோய்ந்த சந்தோஷ குரலில், கோத்தா 40 வயசாச்சு, எவனும் பொண்ணு தரமாட்டேங்கிறான். 10th A காயத்ரிக்கு, நீ குடியிருந்த வீடு கைமாறி கைமாறி கடைசியில் காயலான் கடையாகி ஒட்டடை படிந்தது. நீ தட்டச்சிய பயிலகம் ஒரு மழைக்கால இரவில் மகள் ஓடிப்போன துக்கத்தில் ASDFGFக்கு மத்தியில் உரிமையாளர் தூக்கில் தொங்க நொடிந்தது. நீ தரிசனம் தந்த கோயில் வௌவால் சந்ததி பெருகி புராதான வாசத்தில் உன்னை காதலித்த எங்கள் கவிதைகள் பரடேறிய டைரித்தாளில் கண்ணி கழியாமல் தெரியும். மிலிட்ரிக்காரனுக்கு மனமாகி நீ டெல்லியில் இருப்பது. சப்தர்ஜங்கோ சர்தார்ஜி பேட்டையோ சப்பாத்தியும் சால்னாவுமாய் தேய்ந்து துரும்பாகி தூர்ந்திருக்கும் உன் வாழ்வு. பேருந்தில் டீ கடையில் என பொருள் வாயிற் பிரிந்த நண்பர்களின் தற்செயல் சந்திப்புகளில் கேட்கப்படும் முதல் கேள்வி, காயத்ரி எங்கே இருக்கா மாப்பிள்ள என்பதில் 10 வருடத்திற்கு முந்தைய 10th A கிளாஸ் ரூமில். ஒப்புதல் வாக்குமூலம். நான் ஏன் நல்லவன் இல்லை என்பதற்கான 3 குறிப்புகள். 1, நான் கவிதை எழுதுகிறேன். 2, அதை கிழிக்காமல் இருக்கிறேன். 3, உங்களிடம் படிக்க கொடுக்கிறேன். நா முத்துக்குமாரின் கவி உலகம் இப்படியாக விரிந்து படர்ந்து செல்கிறது. அவருக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள்.